ஓட்டு போடுங்க கொஞ்சம் பாட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க கொஞ்சம் பாட்டு போடுங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு ஷோல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, இப்ப வரப்போற ஒரு ராம்குமார் அவர் கிளீன் கமீடியன், செக்ஸே பண்ண மாட்டார் அப்படின்னா கிளீன் கமீடியனா செக்ஸ் பத்தி ஜோக்கு தான்டா பண்ண மாட்டேன், கல்யாணம் ஆனவன்டா அப்பப்போ பண்ணிக்கிறேன்டா, கல்யாணம் ஆனவங்க அப்பப்போ தான் பண்ண முடியும். ஸோ அந்த வயது தான் இதால் பரவாயில்ல. இன்னொருத்தனா இப்ப வரப்போற ஒரு ராம்குமார் ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் கமீடியன், பாலிடிக்ஸே பண்ண மாட்டார் அப்படின்னா டே நான் ரிட்டையர் ப்ராஜெக்ட் மேனேஜரா, செக்ஸ் பண்ணாம கூட இருந்துருவேன்டா, பாலிடிக்ஸ் பண்ணாமல் எப்படிடா வாழ்றது. அந்த அந்த ரேண்டமாக பண்ணுறவங்கள இப்போ ரீசெண்டாக அந்த எலெக்ஷன் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு ஒருத்தன் பாமா இருக்காங்க, அதாவது யாருக்கு நான் ஓட்டு போடுவேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தன் அன்றைக்கெலாம் நான் ட்ரெயினில் மதுரைக்கு நான் பாட்டுக்கு புக்கு படிச்சுட்டு உட்காந்துருந்தேன், ஒரு ஆள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாப்ல உட்காந்துட்டு அண்ணாச்சி உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஆரம்பித்தார். ஆரம்பித்து அவருக்கு வந்து டைரெக்டாக கேட்குறதுக்கு தைரியம் இல்லை, அதனால் முன்னாடி இந்த விஜய் டிவியில் கிராண்ட் மாஸ்டர்னு ஒரு ப்ரோக்ராம் வரும் பார்த்துருங்களா, 12 கேள்வி கேட்பாங்க, ஆறு மனசில் ஆறு, ரோம்குமார் உங்கள் மனசில் யார், அவங்களுக்கு என்ன பேர், ஸ்டார்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நான் சொன்னேன் ஏதோ பரவாயில்ல ப்ரோ, நாள் நல்லது இருந்தால் நாள் கெட்டது இருக்க தான் நான் செய்யும் பரவாயில்ல. அப்போனா நீங்கள் சென்ட்ரலில் நடக்கிற ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதுவும் பரவாயில்ல ப்ரோ, நாள் நல்லது இருந்தால் நாள் கெட்டது இருக்க தான் செய்யும், நான் ப்ராஜெக்ட் மேனேஜர், எத்தனை ஆப்ரேஷனில் ஸ்ட்ரென்த்து ஆப்பர்ச்சுனிட்டி வீக்னஸும் புரிஞ்சு முடியாமல் பட்டு படாமல் உருட்டு உருட்டுன்னு உருட்டியிருப்பேன் என்கிட்டே வரான்னு ஒரு 10 கொஸ்டின் தாண்டிட்டேன். அப்புறம் அந்த ஆளால் முடியல, சம்பவ இடத்துக்கே வந்துட்டார், 19 என்ன தான் பண்ணுவீங்க அப்படின்னாரு. என்ன பண்ணுவேன், காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கி குளிச்சுட்டே ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னாரு. ஆ போடுவேன் ப்ரோ. சரி சொல்லுங்க யாருக்கு போடுவீங்க அப்படின்னாரு. நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் விடுவோமா, வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட், வில் கெட் பேக் டு யூ. அந்த வகையில் நான் போயிட்டு தாங்க வேட்பாளர் யார் என்னன்னு பார்க்கணும், பார்த்துட்டு எந்த வேட்பாளர் நல்லவங்கன்னு நான் பார்க்கல எங்கள் ஏரியாவில், என்ன உங்கள் ஏரியா வேட்பாளரே பார்க்கல, அது எப்படிங்க பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருப்பீங்க அப்படி இப்படிங்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி எப்படியா சமாளிப்பான் அப்படின்ட்டு நான் இந்த அமெரிக்கன் கிளைன்ஸ் ஜான் ஜெனிபர்னு ஒர்க் பண்ணுறதுனால நம்ம ஒன்லி டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரிப்பப்ளிகன்ஸ் ட்ரம்ப் பைடன் நம்ம பிள்ளை கமலா ஹாரிஸ் அந்த வைப்பில் இருக்குது ப்ரோ எப்பயும், அதனால் இங்கே பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னா சரி அதை வச்சாலும் பிடிச்சிருவான், லெஃப்ட் விங்கா ரைட் விங்கான்னு தெரிஞ்சுக்கோன்ட்டு அப்போ சொல்லுங்கள் பைடனா ட்ரம்ப்பா யார் நல்லா பண்ணுவோம் அப்படின்னாரு. பைடன் 4 விஷயம் நல்லா பண்ணார் ப்ரோ, ட்ரம்ப் 4 விஷயம் நல்லா பண்ணார் ப்ரோ, அவ்வளோதான் அவர் அப்படியே பயங்கர ஹைப்பர் ஆகிட்டார். என்ன நீங்கள் அது எப்படி எந்த கொஸ்டினும் சேராமல் நீங்கள் இருக்க முடியும், நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஒரு ஒருத்தன் பாம் மாதிரி இருக்கானுங்க. அதான் நரேந்திர மோடி ராகுல் காந்தி கூட டெய்லி நைட் ஒரு 6 மணி நேரம் தூங்கிடுவாங்க போல இருக்கு, இப்போ எவ்வளோ தூங்க மாட்டாங்க, வாட்ஸ்அப்பில் அங்கே இங்கே போட்டு படுத்து எடுத்து இப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. பட் 18+ ஆனவங்களாம் 19 மறந்துடாதீங்க, போய் ஓட்டு போடுங்க, ஏன்னா ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம், ஜட்டி போடுற மாதிரி தான் உங்கள் ஓட்டை நீங்கள் போடலாம், அடுத்தவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா எட்டி பார்க்கக்கூடாது, அவன் ஜட்டி என்ன கலரில் இருக்குது, ஓட்டை என்ன கலரில் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, உங்கள் ஓட்டை நீங்கள் போடுங்க. அந்த ஹலோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கமெண்ட்ஸில் போய் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஏதாவது சண்டையெல்லாம் போட்டுட்ருக்காதீங்க, ஹாப்பியாக போய் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. 19 எலெக்ஷன், ஏன்னா ஓட்டு போடுறது நம்ம ஒரு ஒருத்தரோட ஜனநாயக கடமை, ஸோ கண்டிப்பாக போய் போட்டுருங்க. அப்படியே நம்மளோட ஷோ ஆல் டேப் லைஃப் ஆஃப் ராம் பார்த்தீங்களா, ஆல் டேப் லைஃப் ஆஃப் ராம் அந்த ஷோ வந்து எல்லா ஊருக்கும் டூரில் இருக்குது, தமிழ்நாட்டில் பல ஊர்களுக்கு, அப்புறம் சிங்கப்பூருக்கெலாம் டிக்கெட் இப்போ லைவாக இருக்குது, யூகே யூரோப்புக்கு வி ஆர் கோயிங் லைவ் திஸ் வீக். ஸோ இந்த ஊருக்கான டிக்கெட்ஸ் வாங்கணும் இல்லை லைவ் போகல அதுக்கான டிக்கெட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அங்கே போய் பார்த்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஏர்லி பேர்ட் டிஸ்கவுண்ட்ஸில் உங்களுக்கு சீக்கிரமாக அனுப்பிடுவோம், நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணி வரலாம். ஸோ கண்டிப்பாக வாங்க, பல ஊர்களுக்கு இந்தியா ஃபுல்லாக டெல்லி பாம்பே எல்லா ஊரில் உள்ள தமிழ் மக்களுக்காகவும் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக திருநெல்வேலி எல்லா ஊருக்கும் வரலான்னு பிளான்ஸ் இருக்குது. ஸோ நான் வரேன், நீங்களும் ஷோக்கு கண்டிப்பாக வாங்க. ஓட்டு போடுங்க கொஞ்சம் பாட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க கொஞ்சம் பாட்டு போடுங்க.